ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பொன் குழந்தை பிறந்திருக்குதான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இல்ல, மூணு தலைமுறைக்கு அப்புறம் இப்பதான் பொண்ணு குழந்தை பிறந்திருக்குதான். அங்க என்ன எவ்வளவுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சின்ன ஜமீந்தர் கூப்பிடா இருப்பாரு. வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் போ. யாராவது போய் சின்ன தம்பியை கூட்டு வாங்கடா. எங்க அப்பாவுக்கு எல்லாம் அவங்க அப்பா பாட்டு, எங்களுக்கு இப்ப சின்ன தம்பி பாட்டு. ஐயா, அவங்க அம்மா அவனை பள்ளிக்கூடத்துல கூட்டு போயிருக்காங்க. என்னது, கிறுக்கு பையலுக்கு பள்ளிக்கூடமா? டேய், போய் கூட்டு வாங்கடா, போங்க. இல்லங்க, அவன் கிறுக்கு பையன் இல்ல. ஏழு மாசத்துல பிறந்தாங்கிற ஒரு குறைய தவிர வேற எந்த குறையும் இல்ல. ஒரு விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் புத்திசாலி. எப்படியாவது அவனை உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துங்க ஐயா. ஏழு வயசு பையன் இந்த குழந்தைங்க பதில் எப்படிமா உட்காந்து வைப்பேன்? உங்க பையன் ரொம்ப லேட்டா சேர்க்க வந்திருக்கீங்க. அவங்க அப்பா கிட்ட நான் எத்தனையோ தடவை அவனை பள்ளிக்கூடத்துல சேருங்க சேருங்கன்னு சொன்னேன். அவனுக்கு படிப்பை விட பாட்டு தான் சோறு போடும்னு சொல்லி ரெண்டு மூணு பாட்டை கத்து கொடுத்துட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சோத்துக்காக வேணா ஏதாவது மத்தியான வேலையில சத்தம். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு அந்த குறையெல்லாம் இல்லையா. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு படிப்பு தேவை, அதுக்கு உங்க உதவி தேவைப்பட்டுச்சு. அவங்க அப்பா செஞ்ச வேலைய மகனுக்கும் கொடுத்துட்டாங்களா? வாங்க.
வணக்கம். தங்கச்சி பிறந்த வருஷம் மாசம் நாலு நட்சத்திரம் இதெல்லாம் இதுல இருக்கு. குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. என்ன அஞ்சு வயசுல தான் ஜாதகம் எழுதணும். என்ன பேர் வச்சிருக்கீங்க? நந்தினி. நல்ல பேர். ஏழு மூணு நாலு பத்து இருபத்தி நாலு, நாலு ஒன்று ஆறு. பிறந்த தேதி பதினஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு, ஆறுக்கு ஆறு. யோக ஜாதகம். ராசி சுக்கரன் புதன் சூரியன் கேது. இவ ராசி பிரகாரம் நீங்கெல்லாம் ரொம்ப ஓஹோன்னு இருப்பீங்க. இவ உங்க மேல வச்சிருக்கிற பாசத்திலயோ, நீங்க இவ மேல வச்சிருக்கிற பாசத்திலயோ எந்த குறையும் இருக்காது. இவளை தங்கத்தால் அலங்கரிப்பீங்க, பட்டு விரிப்புல நடக்க வைப்பீங்க, இவளுக்கு ஒண்ணுன்னா மூணு பேரும் துடிச்சு போவீங்க. ஆனா என்ன, அவ கல்யாணம் மட்டும் உங்களை மீறி அவ இஷ்டத்துக்கு தான் நடக்கும். நான் வளரலீங்க, நடக்க போறத சொல்றேன். பாருங்க, உங்க பரம்பரையில மூணு ஆம்பளை பசங்களுக்கு அப்புறம் தான் பொன் குழந்தைன்னு சொன்னவனும் நான்தான். உங்க பதினஞ்சாவது வயசுல உங்க அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்ண போறீங்கன்னு சொன்னவனும் நான்தான். அதெல்லாம் நடந்திருக்கும் போது இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். யோ போயா, ஜோசியத்துல நல்லத சொன்னா நம்புவீங்க, கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். நம்பறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன். இனிமே நம்ம தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டா. அதனாலதான் பள்ளிக்கூடத்தை இங்க கொண்டு வந்துட்டேன். நீங்க இங்கிலீஷ் வாத்தியார், நீங்க கணக்கு வாத்தியார், நீங்க சயின்ஸ் வாத்தியார், நீங்க தமிழ் வாத்தியார், உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம். இனிமே எங்க தங்கச்சிக்கு நீங்க தான் பள்ளிக்கூடம். கண்ணம்மா, கண்ணம்மா வாங்க வாங்க. என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? பெரிய வீட்டு நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஊர்ல ஒருத்தர் வீட்லயே சாப்பாடு பொங்கல, எல்லாருக்கும் பெரிய வீட்டுலதான் சாப்பாடு. உங்களுக்கு தான் தெரியுமே நான் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு. இத பாரு, விதவையானவங்கலாம் எந்த விசேஷத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறது அந்த காலம். இந்த ஊர்ல புருஷனை இழந்தவங்கலாம் ஒன்ன மாதிரியா இருக்காங்க. நான் யாரையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கல, நீங்க போங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்த ஊர்லயே நீ மட்டும் தான் வீட்டுல இருப்ப. வாங்க போலாம். யாரு பெரிய மனுஷியானா? தாத்தா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அங்கதான் ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. சரிதான் போடி. இவர்தான் பெரியவர். நந்தினிக்கு இந்த நகையெல்லாம் போடு. அவ வாழ்க்கை பூரா நான் தான் நகை செஞ்சு போடணும். தங்கச்சிக்கு இந்த டிரஸ் கொடு. அவருக்கு எப்போ நான் தான் துணிமணி வாங்கி கொடுப்பேன். அவரு சின்னவரு அண்ணா. விருந்துக்கு வந்து அத்தனை பேரு சாப்பாடு சொல்ல நின்றுதான். அதுல யாரும் கலையிட கூடாது. ஆமா, இவர் மூணாவதா? இவர் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? இவரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இவரு பண்ணிக்கு வர. யார பார்த்து சொல்றீங்க? ஓ சமையல். ஏய் கிளவிங்களா நீங்க? என்ன பண்றீங்க? பெரிய வீட்டுக்கு போயிட்டியா? இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஆம்பளையும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றவங்க பொண்ண மட்டும் சேர்த்துக்கிறாங்கன்னா நீ அப்பாவி உலகம் தெரியாதவங்கிறதுனாலதானே போகாதே போகாதேன்னு சொல்லியும் போயிட்டே இல்ல. சின்ன தம்பி,
உங்க அப்பா பாடின பாட்டுல உன்னை எடுத்து விடு. அரச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே, புழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே. பொன்னடி அத தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி, தாழம் பூ வாசம் வீசும் தேனியோ, அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ, ரத்தினம் கட்டின பூந்தேரு பொங்கலை படைச்சதாரு, என்னைக்கும் வயசு மூவாரு என் சொல்லு பறிக்கும் பாரு, இது பூவோ பூந்தே. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தரிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தரிலே. மகிழம் பூ அதரம் பூ நேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நெனப்பு சிதறும், ஏல பூ கோலம் ஓடும் ராசிதா, பல ஜாலத்தோடு ஆடப்போகும் ராசிதா, முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு, தட்டுறன் கட்டுறன் நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு, இது பூவோ பூந்தே. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன, இது பூவோ பூந்தேரோ. அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு புத்தகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. சின்ன தம்பி நல்லா பாடினப்பா, பெரிய வீட்டுல பாடினதுனால பெரிய மனுஷன் ஆயிட்ட. எனக்கு
என்னடா இங்க கூட்டம்? இவ கல்யாணத்துக்கு பெத்தவங்க சம்மதிக்கல, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போல இருக்கு. பணம் கிடைக்கல பணம் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்த பாவம் அதான் போயிட்டா போல இருக்கு. என்ன கூட்டம் என்ன கூட்டம்? நான் ஒருத்த எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், கூட பொம்பளைங்க கூட்டம் பொம்பளைங்களா அவளுக்கு. இதுக்கு முன்னால கூடுதான் குடிச்சிருந்து பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டா குழு விட்டாலே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்காந்து சமைச்சு போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. கோழிக்கு கோயமுத்து கோவிந்தன், மீனுக்கு மீனம் பாக்க மணிகண்டன், ஆட்டுக்கறி வருவனுக்கு ஆண்டிப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல் பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா பொட்டை, இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்காருங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரன்டா. என் சமையல சாப்பிட்டு கணிசாமி அம்மா, நாளைக்கு கோழி மீனு காடை கவுதாரி முட்டை செய்யணும். கோழிய குழம்பு வச்சிருங்க, மீன வறுத்துருங்க, காடை கவுதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாசம் துறக்க போகுதா? ஏய், என் சமையல பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு, அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது, இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு என்ன அழகு இஸ்திரி போட்டி. இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துடாத, எப்பவுமே உன்ன பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவள பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசம், புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. சங்கத்தில் முகம் எடுத்து, சந்தனத்தில் உடல் எடுத்து, மங்கையென வந்த மலரோ இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கண்ணத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு! அஜ்ஜோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபுத்து விட முடியலையா? உடனே இவர்கள் இந்த கற்பனை உங்களுக்கு என்ன? ஆண்டாவே சரியா கழுவ தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க சொன்னேன், அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க வர்ணிச்சேன். நல்ல வேளை நான் இங்க இருந்தேன், இல்லன்னா இதெல்லாம் இவனுங்களுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவில வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆறாச்சா? எனக்கு நீங்க ஏன் தானே 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன், ஒவ்வொரு தகப்பன தன் புள்ளைக்கு சொத்து வைப்பா சொகத்து வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு தயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா, மகனே 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:30 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டான். ஐ வில் கோ ஹோம் மீட் இட் டுமாரோ. சின்னத்தம்பி, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்குற? ஏன் எங்களோட சாப்பிடறதுக்கு வரல? நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தீங்கள? பெரிய வீட்டுல நான் பாடினதால நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், எனக்கே ஆரத்தி எடுக்கல. இதுக்காகவா? தற்பொருத்தவை பாவி கண்ணு, பாப்பா கண்ணு, வந்தவ கண்ணு, போனவ கண்ணு, இருந்தவ கண்ணு, நல்லவ கண்ணு, கெட்டவ கண்ணு எல்லாம் பாக்கணும். ராசா கண்ணு வச்சு. அஜிஜோ, 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது, பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா அப்பா அப்பாடே, ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சு. அப்ப செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சு. எங்கயோ கொளுத்து வேலை செஞ்சிட்டு இருந்த கம்பு நாட்டி பயன், நீ உன்ன போய் பிரிட்டிஷ் சமையல்காரன் சொல்ல வச்சுட்டியடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய், 30 ரூபாடா, 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. இதை மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா சும்மா பார்த்தா அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு
கண்டு தடி தாண்டவராயனை கட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க, அதை எல்லாரும் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க உடுற வாட வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்மு டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது, அது என்னென்ன கலர்ல போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா என்ன புலம்பு விட்டுட்டியடா, உன்னால ஒன்னே ஒன்னு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா. ஏண்டா வந்த, தினமும் அம்மா கையில திங்கிறது ருசி இல்ல, அங்க போய் திங்க போனியே, அப்புறம் ஏன் வந்த? சோறு கண்ட இடமே சொர்க்கம், அங்கே இருந்துட வேண்டியதானே. நான் ஒன்னு சாப்பிட போல, பாடதான் போனேன். நான் உன்னை விட்டுட்டு என்னைக்குமா சாப்பிட்டிருக்கேன். எல்லாரும் என் பாட்டை கேட்டு ரசிச்சாங்க, பாராட்டாங்க, கற்பூரம் எல்லாம் சுத்துறாங்க, அதெல்லாம் நீ பார்க்க வர மாட்டிய. ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் எல்லாரும் வராங்க, என் பாட்டை கேக்குறாங்க, ரசிக்கிறாங்க. நீ மட்டும் ஏமா வர மாட்டேங்கிற, காரணத்தை கேட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. எல்லா விசேஷத்திலும் எல்லாரையும் பாக்குறேன்னா, உன்னை மட்டும் அங்க பாக்காம இருக்கிறது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுப்பா. ஏன்? அத பத்தி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. இப்படி புரியாது புரியாதுன்னு சொல்லிதானே என்ன ஒன்னும் தெரியாத வளர்த்துட்ட. ஆமா, இப்ப நான் விளக்கமா சொன்னா உன் மண்டையில ஏறிட போகுது. என் மண்டையில ஒண்ணு ஏற வேணா, என் வயல் நினைஞ்சா போதும், சோறு போட. நான் அவ்வளவு சொல்லி நீ பெரிய வீட்டுக்கு போனே இல்ல, அங்கேயே போய் சாப்பிடு. அப்படியா? அப்படித்தான். உங்ககிட்ட எப்படி சோறு வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்க போயிட்டீங்க, நாங்க ஆம்பளைங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அட என்ன விடு, இந்த குழந்தை பசியில அழுவுது, அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனோம், நேரம் ஆயிடுச்சு. சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசி எல்லாம் இனி தீந்து போயிடும். மேலே முத்து மாலை
பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை சோறு போல தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்லை தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்லை தாயடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் நான் அழுவேன் நான் அழுக தாங்கிடுமா பாசிங் பவுடர் கங்கா 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 சொட்டு நிலம் உன் சிரிப்பே தனி சிரிப்பு புன் சிரிப்பு கண்ணசாமி நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு என்ன பயம் நீங்க யாரு நான் யாரு உங்க ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது வெள்ளக்காரன் காந்திய பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான் ஜாதி பார்த்து கொடுக்கல துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிக்கு துணி துவைக்கிறாங்க அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான் அவன் எல்லாம் ஏன் ஜாதியா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான் ஒண்ணு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி அந்த அண்டாவில ஒரு ஓரமா கர அப்பா என்ன கூர்மையான பார்வை இங்க இருந்துட்டே அந்த கரையை கண்டுபிடிச்சிட்டீங்களே உங்க கண்ண பார்வை இல்லீங்க ஜோதியே இருக்கு எல்லாம் பார்த்தா மீதி அதான் தெரியல ஐய் வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து அது தண்ணியா எங்கடி போறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல எல்லா சனி ஞாயிறும் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாட போவோம் அதுக்கு தான் வண்டி வந்திருக்கு அதுக்கு என்ன கூலி கொடுக்கறாங்க கூலியா பெரிய வீட்ல இருந்து வண்டி வந்து கூட்டிட்டு போவோம் மத்தியம் சாப்பாடு கூட அங்கதான் மறுபடியும் சாயங்காலம் வீட்டை கொண்டு வந்து விட்டுடுவாங்க யா என்னடி யா இதுக்கு போய் பெருசா அழட்டிக்கிறீங்களே சரி நந்தினி கேட்டதா சொல்லு சரி வண்டி போலாம் போலாம் இவன் கேட்ட மாதிரி ஊர்ல வேற ஆம்பளை கேட்டிருந்தா அவ்வளவுதான் நந்தினியோட அண்ணனுங்க தலைய எடுத்துருவானுங்க ஐயோ அப்படியா நந்தினி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா அப்படியே வந்தாலும் கோயிலு விசேஷம் இப்படி எங்காவது போகணும்னா தான் வெளியே வருவா அவ மட்டும் இல்ல பெரிய வீட்டு பொம்பளைங்க அப்படிதான் எப்பவும் அதான் வெளியே வருவாங்க அவங்க வர்றதுக்கு முன்னால ஒரு ஆள் சைக்கிள கொடை பிடிச்சிட்டு வருவான் அவளை பார்த்த உடனே எல்லா ஆம்பளையும் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க அப்படியே மீறி அவங்க வெளியில வந்து நந்தினிய பார்த்து அவ அழக ரசிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் மீச இருக்காது ஒரு பக்கம் புருவம் இருக்காது பாதி தலை மொட்டையாயிடும் தெரியுமா என்னடி அக்கிரமம் இந்த கம்பத்தை தாண்டி எந்த ஆம்பளையும் உள்ள போக முடியாது போனா தொலைஞ்சா அப்படியா அதான் எங்க ஊரு பெரிய வீடு நீ இதெல்லாம் பார்க்க தானே போற ஏங்கப்பா எவ்வளவு பெரிய பங்களா சீ பாடி எடப்பா நீங்க சரியாடு ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்த மீசி நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க நந்தினி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மா இவ யாரு என் அத்தை பொண்ணு மீனா பட்டணத்துல இருந்து நேத்துதான் வந்தா எப்ப லீவ் விட்டாலும் நம்ம ஊருக்கு வந்துருவா நந்தினி எங்களுக்கு வாரத்துல இந்த ரெண்டு நாள் தான் போரு ஏதோ உங்க அண்ணன்களுக்கு பயந்து எங்க அப்பா அம்மா எங்களை இங்க அனுப்புறாங்க நாங்களும் பயந்து வரோம் நந்தினி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போற உங்களுக்கு வேணா இங்க வர பிடிக்காம இருக்கலாம் ஆனா எங்க வீட்லயே இவ்வளவு வசதி இருக்கும்போது நாயே வெளியே வரணும் ஏதோ கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே உனக்கு வெறுப்பா இல்ல எங்களை பாரு நாங்க ஜாலியா வயல்ல ஓடுவோம் ஆத்துல குளிப்போம் சேத்துல விளையாடுவோம்
எங்களுக்கும் பொண்ணுங்கிற கட்டுப்பாடு இருக்கு, அதே நேரத்துல முழு சுதந்திரமும் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது பிரயோஜனம் இல்லன்னு சிறப்பிலேயே சொல்லிட்டா, வாடி நம்ம விளையலாம். எங்க சமூகம் ரொம்ப அவசரமா புறப்படுற போல தெரியுது. இன்னைக்கு நம்ம நந்தினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறங்க. கோயிலுக்கா? என் தங்கச்சிக்காக தான் வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருக்கேன். ஐயோ அந்த கோயில் இல்லைங்க, நம்ம குலதெய்வம் இருக்கிற கோயில். நந்தினிக்காக 100 தேங்காய் உடைக்கிறதா பிரார்த்தனை. யோ கொடக்கார வரையா, பெரிய வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியே வர்றாங்க போல இருக்கு, ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போங்கயா. இங்க எதுக்கு தேங்காய் உடைக்கிறீங்க? தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியா இடம் கொடுத்திருக்காங்கல்ல, ரோட்ல எத்தனை பேர் நடக்கறாங்க, யார் மேல பட்டுட்டு போகுது? படட்டுமா, பட்டு மண்டை உடையட்டும், அதுங்களை யார் ரோட்ல நடக்க சொன்னாங்க? ஐயோ வேணாம், வாடா வாங்குற. ஐயோ சின்ன தம்பி எங்கடா போற? டேய் சொன்ன கேளுடா, வேண்டாம் வந்துடா. சின்ன தம்பி, சின்ன தம்பி. வா, வாடா.
அம்மா அறியாத பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அத பெருசா எடுத்துக்காதீங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. என்ன சுத்தியும் வெள்ள, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் வெள்ள, உன் மனசு வெள்ளையா இருக்கும்னு தான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். உனக்கு எங்க இருந்தா இப்படி ஒரு முரட்டுத்தனம் வந்துச்சு? அந்த அடியில நீ ஏன் அம்மான்னு வாத்தால கூப்பிட்டல, அப்ப உன் குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்லி வராதுமா, தானா வரும். அரிக்குது பாரு. புள்ள அரிக்குதா? இரு, அவனுங்க வந்து அரைக்கிற இடத்த சொரிஞ்சு விடுவானுங்க. அந்த பொண்ணை பார்த்தாலே புருவத்தை எடுக்கிறவனையும் சிரிச்சா மீச எடுக்கிறவனையும் நீ போட்டு அடிச்சிருக்க. அவன் அண்ணனுங்க உன்ன சும்மா விடுவானுங்களா? என்ன பண்ண போறானுங்களோ? என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும்? அவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க. சின்ன தம்பி, உன்னை பெரிய வீட்டுல கூட்டிக்கிட்டு வர சொல்றாங்க. ஐயா ஐயோ, என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. போயா, உள்ள போ. அண்ணே இந்த வந்துட்டான் அவன. இருட இவன் தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க. அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? என்னென்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? நீங்கெல்லாம் பெரியவங்க, என்ன அடிக்க போறீங்களா? ஒன்னு இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல, வேலை கொடுக்க. இந்த பயல நான் வேலைக்கு வச்சத என் தங்கச்ச பாதுகாக்க. எப்ப நீ இவனே அடிச்சிட்டியோ? நீ பெரிய வேலைக்காரன்டா அண்ணே. ஏண்ட வியாபாரம், சும்மா இருங்கடா. போட 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 தண்ட பசங்க. நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ஒரு ரூமை சுத்தம் பண்ணணும். அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கைகால வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வர. அண்ணே நல்லா யோசிச்சு முடிவெடுத்த. ஏய் அவன் கிறுக்கம் தானே உடைய நல்லவன்டா. போட போட. பகவானோட சன்னதியில நீ அவங்கள போட்டு அடிச்சது நியாயம்னு அவருக்கு பட்டது. அதனாலதான் நோக்க அங்கேயே வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இனிமே சின்ன தம்பியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ. ஐயா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு ஐயா. அந்த பெரிய வீட்டு பையனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி சித்திரவதை பண்ணி சின்ன பண்ணமாக்கி இருக்காங்க. இவன் ஒரு விவரம் இல்லாத பையன், ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனை அல்லையா கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்பவும் நல்லதையே நினையுங்கோ. மத்தத அவன் பாத்துக்குவான். உங்க வீட்டு வேலை கிடைச்சதால சாமி பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பிரசாதம். உனக்கு என்ன தைரியம் தான் என் தங்கச்சி தொட்டிருப்ப? நீ எப்படி அவளை தொடலாம்? எப்படி சொல்லலாம்? வேலைக்கு சேர்க்கும் போதே சொல்லிருக்கேன், என் தங்கச்சை எவனாவது பார்த்தான்னு அவன் கைகால வெட்டணும்னு. அது உனக்கும் தான் முதல் தடவையா இருக்கிறதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். என்ன கட்டுலு என்ன என்ன
நான் உன்ன சொல்றேன். அன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கும் வெளியே போகணும், பயல்ல ஓடணும், தண்ணியில குதிக்கணும், சேத்துல விளையாடணும், மாட்டு வண்டியில போகணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா எப்படி போறது, யார் கூட போறதுன்னு தான் தெரியும். என்னது அது? இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஒண்ணு இல்ல, இந்த பக்கம் போட்டேன், இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால இந்த பக்கம் போட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் நல்லா இல்லையா? எங்க அழகா இருக்கேன்னு சொல்லிவிடுங்களா? தான் திருஷ்டி போட்டு வச்ச. ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன தம்பி, அந்த எனக்கு வரத்துக்குள்ள அண்ணிட்டு போய் காட்டிட்டுமா? சரி நந்தினி, நீ யார் கூட ஊர சுத்த போகலாம்னு கேட்டியே, அதுக்கு இவன் தான் சரியான ஆளு. என்னது? இவனுக்கு உலகம் தெரியாட்டாலும் ஊரெல்லாம் தெரியும். நீ யாருக்கும் தெரியாம இவன் கூட போயிடு. அண்ணே பாக்க சொல்றேன். என்னமா? காபி வேணுமா, பால் வேணுமா, டீ வேணுமா, தயிர் வேணுமா, மோர் வேணுமா, என்னமா வேணும்? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரு உதவி செய்யணும். நான் சமையல் தான் செய்வேன், உதவி எப்படி செய்யறது? உதவிங்க. உதவி? ஓ, ஐ மீன் ஹெல்பிங். செய்யறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம்? ஐயோ, அண்ணிங்க கேட்டா நான் ரூம்ல டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்குங்க? நான் இன்னைக்கு ரூம் விட்டு வெளியே வரமாட்டேன். என்னமா இது வம்பா இருக்கு, இது நமக்கு வேண்டாம். அப்படின்னா நான் உங்களை பத்தி அண்ணனுங்க கிட்ட சொல்ல போறேன். நான் என்ன பண்ணேன்? ஏ கைய தொட்டு சத்தியம் பண்ணுங்கல்ல. அய்யோ வேணாமா, உன் கைய தொட்ட விஷயம் உங்க அண்ணனை கிட்ட சொல்லாத. மத்தவங்கனா ஒத்த மீச ஒத்த புருவத்தை எடுப்பாருங்க, என்னன்னா படுக்க வச்சு ஒத்த காதை கடிச்சு எடுத்துருவானுங்க. ஏற்கனவே ஒரு நாள்ல பாதி நேரம் உலகம் தெரியாம அலையிறேன், மீதி நேரம் ஒத்த காது இல்லாம அலையணுமா? இஷ்டம் போல எது வேணாலும் செய்யுமா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தனியா பேசுறது தெரிஞ்சது, பின்னால வந்து புடவையை கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவானுங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு ஓடணும்டா சாமி. Thank you.
அது நடக்குமா அடுக்குமா? பனியிலும் விட்ட வெளி வெயிலும் உள்ள சோகம் அரண்மனை கொடுக்குமா? குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா? சில 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 வினை இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா? வழிங்கு போலவும் வீடு வழியில பள்ளம் மேடு மரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு. அதிசயமான பெண்தானே புதுசாக தேடி வந்தேனே. போவோமா காணும் நேரம் ஆனந்தம் போவோமா? பூர்கோளம் பூலோகம் எங்கெங்கும் கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம்? உச்சந்தால சொழலுது உள்ளுக்குள்ள மயங்குது என்ன கொண்ணும் புரியல. கவிதை பாடும் அணைகள் நூறு போட்டாலும் அடங்கிடாம பட போறேன் நிப்பாட்டு. சின்ன தம்பி சொன்னது சொன்னதுதான். உங்க தங்கச்சி நல்லாதான் இருக்காங்க. உங்க சிஸ்டருக்கு நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வரேங்க டாக்டர். எதுக்காக இத்தனை டாக்டர்ஸ் கூப்பிட்டுருக்கீங்க? உங்க தங்கச்சிக்கு பயப்படும்படியா ஒண்ணும் இல்ல. சாதாரண காய்ச்சல் தான். தண்ணியில ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க, அதனால டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. என்னங்க, காலையில இருந்து ஒரு ரூமை விட்டு வெளியில வரலீங்க? டிஃபன் சாப்பாடு எல்லாம் ரூமுக்கு தான் போச்சு. அப்புறம் எப்படி தண்ணியில? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வேண்டிய மருந்து கொடுத்துருக்கேன், ரெண்டு நாள்ல சரியாயிடும். அந்த கோமாளி ஒழுங்கா வேலைக்கு வந்திருந்தா தங்கச்சிய காலையே டாக்டர் காட்டி இருந்திருக்கலாம். உடனே போய் கூப்பிட்டு சரிங்க. நான் பக்கத்து ஒரு பை ஓடி ஆடி விளையாடுனேன்.
வேலைக்கு வராம அடுத்த ஊர்ல போய் ஆட்டம் போட்டதுனாலதானே என் தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்தது. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. அழாதீங்க. என்னால தலை நீங்க அடி பாங்க. நீங்க அழறத உங்க அண்ணங்க பாத்தாங்கன்னா இதுக்கும் காரணம் நான் தான். என்ன நொறுக்கிடுவாங்க. சின்ன தம்பி, நீங்க பக்கத்து ஊருக்கு போய் ஆட்டம் போட்டேன்னு சொன்னீங்க. வேலைக்கு வராததுக்கு நீங்க வேற ஏதாவது காரணம் சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. எங்க தம்பி, நீங்க ரொம்ப நல்லவர். அந்த மாத்திரை எடுங்க. எந்த மாத்திரை? அது அங்க இருக்காது. இந்த பச்சை கலரா? அது பச்சை இல்ல, ஆரஞ்சு. தண்ணி? தண்ணி இந்தாங்க. எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு காய்ச்சல் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கும் வரும்னு எனக்கு தெரியும். இந்த மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு காய்ச்சல் சீக்கிரமா போயிடும். எனக்கு அடிப்பட்டா எச்சிய தொட்டு காயத்துக்கு மருந்து போட்டுக்குவேன். காய்ச்சல் வந்து ஆத்த கஷாயம் கொடுக்கும். ஆனா இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நீங்க தான் முதல் முதல்ல எனக்கு கொடுக்குறீங்க. எங்க ஆத்தாவுக்கு அப்புறம் என் மேல அக்கறை காட்டுறவங்க நீங்க ஒத்ததான். ஆமாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. புராண ரொம்ப நல்லவங்க நீங்க. அப்பா, என்ன கட்டிக்க போறவர் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? உன்னை கட்டிக்க போறவர் எப்பவும் உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுமா? ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாடாப்பா. எம்மாடி, ராத்திரில தூங்கறதுக்கு முன்னாடி உன் முகத்தை பாத்துட்டு தாமா அவன் தூங்கணும். ஆறு மணிக்கு மேல என் முகத்தையே பார்க்க முடியாது. அப்புறம் உன் முகத்தை எங்க பாக்குறது? அவன் பார்வை எப்போதும் உன் மேலேயே இருக்கணுமே தவிர வேற பொண்ணு மேல இருக்கவே கூடாது. உன்னையே முழு நேரம் நான் பார்க்க முடியாது, ஆப் நேரம் தான் பார்க்க முடியும். இதுல இன்னொன்னு நான் எங்க பார்க்க? குப்பை தொட்டி பசங்களா நடங்கடா. ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவளை பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அவ குனிஞ்சு துவைக்கும் போது நீங்க நிமிந்து பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் இருக்கீங்க வந்த? நானு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, அப்படியே இயற்கை காத்த ராசிக்கலாம்னு வந்தேன். டேய், உங்களை மாதிரி சொக்கா இல்லாத பசங்களுக்கு எல்லாம் அவர் பொண்ண குடுக்க மாட்டார். அவர் மண்டையில முடி இல்லாம இருக்கலாம், ஆனா மூளை இருக்கு. அவர் உடம்புல சதை இல்லாம இருக்கலாம், ஆனா சத்தான எலும்பு இருக்கு. அவன் ஒண்ணு கேன போயிலடா புத்திசாலி. ஒரு சமயக்காரனுக்கு அவர் பொண்ண கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர உங்களை மாதிரி பத்து பாத்திரம் தேய்க்கிறவன் காய்கறி அறுக்கிறவனுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டார். இந்த எடுபடி பசங்களோட என் பொண்ணை சம்பந்தப்படுத்தி பேசுறியா? எங்களுக்கு துணி துவைக்கிற பொண்ணு எதுக்கு? துணிக்கிற மோதலுடைய பொண்ணைய பிடிச்சு காட்டுறா இல்லையான்னு பா. எதையாவது புடிங்கடா, இதை விடுங்கடா. சொல்லுங்கடா அங்கா, இந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வா, நான் முன்னாடி கழுதையோட போறேன். அப்பா, அடுத்து வரும் பாடல் சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், மது சந்தன மல்லிகை வாசம் வரும். சந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும். இப்படி பட்ட பகல்ல சந்திக்கிறத விட பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டதுக்கு அப்புறம் சந்திக்கலாமே. என்னங்க இப்படி கை விட்டுட்டீங்க? நான் உன்னை என்னமா நினைச்சேன்? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டேன்? ஆறு மணிக்கு மேல நான் பொண்ணுகளை பார்க்கவே மாட்டேன். என்ன மனுஷன், சத்தியமா இவர் தான் என் புருஷன். சின்ன தம்பி, என்ன இஸ்திரி? நான் சொல்லுவேன் செய்தியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இத எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. போ
ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க, போயா. அண்ணே அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க ரெண்டு கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது, இருக்கிற இந்த கண்ணை நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்னங்க தாலு, அண்ணன் கிட்ட மாட்டி விட்டாரு. உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது எதா முக்கியம் இருந்தா நானே கட்டிடுறேன். தெரியாது யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டுக்காரங்களுக்கு எல்லாம் மூக்கு நாங்க இது கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க? என்ன நீ கொண்டாப்பா, நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. இது மூக்கனா கயிறு இல்ல, இது கழுத்துனா கயிறு. இத நீ கட்ட கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தனுப்புறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவருக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவனே ஒரு உலகம் தெரியாதவன், இவங்கிட்ட போய் இதனை கொடுத்தனுப்பிருக்கிறிய. நல்ல வேலை பெரியவர் நம்ம சீட்டை கிளிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால போய் நிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷம் போட்டு அடியாதான் போய் நிக்கணும். ஐயையோ, என்னடா விஷயம் ஐயா? நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன், சின்னையா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு இருந்தேன், அதான் வந்து பார்க்க சொன்னாரு. இரு இரு, அனுப்புற, உள்ள விடுற அவங்கள. ஏய் என்னடி பேசாம வாங்க. மேல பாரு, அதான் முதலாளியோட தங்கச்சி, அதை யாரும் பார்க்க கூடாதுதான் இவ்வளவு கலாட்டா. திருவிழா தேர் மாதிரி இருக்குடா. அவளை கட்டிக்க போற ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. பணத்தை வாங்க வந்த நாயி என் வீட்டுல வந்து ஏன் தங்கச்சி பத்தி பேசுறேன்? சின்ன தம்பி விரும்புறேன். ஐயோ, பாட்டு ஒண்ண தவிர அவளுக்கு வேற என்ன தெரியும்? ஒரு பணக்கார மிருகம் எனக்கு புருஷனா வருது விட ஒரு ஏழை மனுஷன் எனக்கு புருஷனா வந்தா போதும். இந்த அழக பொண்ணு வீட்டுல காட்டு, அவங்க கேப்பாங்க, விசித்து சொல்லு. நந்தினி, இத்தனை நாள் நாங்க உங்க வீட்டுக்கு விளையாட வந்தோம், அப்பா இனிமே நாங்க வரமாட்டோம். ஏ, நீ நாளை சின்ன தம்பிய காதலிச்சு அது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அந்த காதலுக்கு நாங்க தான் காரணம்னு எங்க அப்பா அம்மா கொண்டாலும் கொண்டுடுவாங்க. ஆள விடுமா? என் தங்கச்சிய பாக்குறனுக்கு மட்டும் இல்லடா, நினைக்கிறனு கூட இதுதானே கேதி. ஏய், ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, இன்னைக்கு புதுமிஷன் ஆரம்பிச்சு வைக்க போறது யாரு தெரியல? முதலாளியோட தங்கச்சி. நேத்தே சொல்லிட்டாங்க எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி. எல்லாம் பூமியை தான் பார்க்கணும், எவனாவது கொஞ்சம் நிமிந்தான் நம்ம நிலைமை தான். டேய், என் தலைய மொட்டடிச்சு ஒரு பக்கம் மீசை எடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பண்ண போற? போ,
ஓ, நீ சொன்னதிலிருந்தே உடம்பெல்லாம் நடுங்குதியா? ஆமா, அந்த பொண்ணு சுவிட்ச் தொட்டவொடனே செத்து போயிடான்னு சொன்னிய, அது எப்படியா? மெயின்ல இருக்க ரெண்டு கனெக்ஷனையும் மாத்தி கொடுத்துட்டேன். இவ அந்த சுவிட்ச தொட்ட உடனே இவனுங்க ஊர்வலமா கொண்டு வர தங்கச்சி செத்து போயிடுவான். என்ன புண்ணாக போடுறீங்களா இல்ல சோத்த போடுறீங்களா?
அல்ல சார். போடா கனெக்ஷன் கொடுக்குற கனெக்ஷன் ஜெயிலு உள்ளவா, நான் தரேன் உங்க கனெக்ஷன். அடிக்கடா இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன், உங்க வேலை வேணாம். நீங்க அடி வாங்கினது நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல பாருங்க, நீங்க நல்லவங்க, உங்க அண்ணனுங்க எதுக்கு பார்த்தாலும் ஆத்திரப்படுறாங்க, அடி பிண்டு வைக்கப்பா. அதுக்கு ஒரு முடிவெடுக்க தான் கூப்பிடுறேன், என் கூட வாங்க. என் மனசுல இருக்கிறது எங்க அண்ணனுங்க கிட்ட சொல். மாட்டிக்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் நைஸா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணாம பெத்தவங்க கிட்ட சம்மதம் கேட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒத்துப்பாங்க. இந்த இத அவ கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. இத கட்டணுமா? பைத்தியக்கார, கல்யாணம்னா என்ன தெரியுமாடா? பிபி வாசிக்கணும், மூளை அடிக்கணும், சாப்பாடு எல்லாம் போடணும், அதான்டா கல்யாணம். அடிச்ச நம்பர். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் விடுங்க. இனிமே அண்ணனுங்க உங்களை அடிக்காம இருக்கணும்னா இதை என் கழுத்துல கட்டி மூணு முடிச்சு போடுங்க. இதை உங்க கழுத்துல கட்டினா உங்க அண்ணனுங்க என்ன அடிக்க மாட்டாங்க? மூணு பேரும் அடிக்காம இருக்கதா மூணு முடிச்சு. அப்ப கட்டிட்டா போச்சு, விடுங்க. இது முதல் அண்ணனுக்கு, இது ரெண்டாவது அண்ணனுக்கு, இது தாடி அண்ணனுக்கு. ஐயோ யாருக்கு என்ன வந்து பேசுறீங்க? என்னடா இங்க கலட்டா? அண்ணா நாம அவனை நந்தினிக்கு மாப்பிள்ள போச்சு சொன்னோம், இவனா ஒருத்தனை பாத்துட்டு மாப்பிள்ள அமெரிக்கா இருக்கான்னு சொல்றானே. நாங்க தங்கச்சியை வெளியே கொடுக்க மாட்டோம், மாப்பிள்ள வீட்டோட இருக்கணும் சொன்னோம். அதுக்கு இவன் இந்த வசதிகளோட எல்லாம் மாப்பிள்ள வீட்டோட கிடைக்க மாட்டான், சின்ன தம்பி மாதிரி எவனா ஒருத்த கிடைப்பான், அவனை கட்டி வைங்கன்னு சொல்றான். சின்ன தம்பி உன் சார்பில் உனக்கு கொடு. ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயோ கொள்றாங்களே கொள்றாங்களே அடிக்கிறீங்க. ஐயா நீங்க நல்லா இருக்கணும். ஐயா சத்த 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 எங்க மாப்பிளைய சாயங்காலத்துல இருந்து காணோம். அடடே இங்க இருக்கிறாரு. மாப்பிள என்ன பள்ளி ஆட்டமா செவுத்துல ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? ஓ மாப்பிள வெக்கப்படுறாரு போல் இருக்கு. மாப்பிள ஐயர் இன்னைக்குதான் நல்ல நாளு, இன்னைக்கே முதலிரவை வச்சிடலான்னு. ஏமாமா இந்த முதலிரவை முதல் பகலா வச்சு கூடாது? முதல் பகலா என்னது? நடைமுறையில நடக்காத ஒண்ணு சொல்றீங்க. ஏன் நடக்கூடாது? நம்ம நாட்டுல எல்லாமே மாறி போச்சு, பஸ் டைம் மாறி போச்சு, ரயில் டைம் மாறி போச்சு, நாலஞ்சு தடவை மந்திரி சபையே மாறி போச்சு, பழைய துப்பாக்கி எல்லாம் போய் AK-47 ஆகி போச்சு, நான் சமைக்கிற கோழியே சில்லி சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் மாறி போச்சு. இதெல்லாம் மாறும்போது முதல் இரவு முதல் பகலா மாறக்கூடாதா? அப்பள நடைமுறையில எது வேணா மாறலாம், ஆனா அப்பாவை அம்மான்னு அம்மாவை அப்பான்னு மாத்திர முடியுமா? முதல் இரவு எங்க ரெண்டு பேருக்கும் தானே? ஆமா. அப்புறம் நடுவு நந்தி மாதிரி நீங்க நின்னீங்கன்னா வாஸ்தவம் தான். போய் உங்க பொண்ண வர சொல்லுங்க, அனுப்புறேன். இதாண்டா கட்டில், இத விட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு விடியிற வரைக்கும் இப்படியே உட்காந்துட வேண்டியதுதான். பால் சாப்பிடுங்க. ஐயோ அம்மா ஐயோ என்ன காஜ் ஏன் விழுந்துட்டீங்க? விழுறதா? நானா? முதல் இரவுல புருஷன் விழுந்தா கொண்டாட்டியோட உணர்ச்சி எப்படி இருக்குங்கறத நான் டெஸ்ட் பண்ண. பரவாயில்ல, நீ நல்லாவே பதட்டப்படுற.
நீ ஒரு நல்ல குடும்ப ஸ்திரீ. அப்படியா? ஆ அப்படி சார். வாங்க. விளக்கு அணைச்சிட்டுமாங்க? அத அணைச்சா என்ன, அணைக்காட்டி என்ன? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நான் எத்தனை இடத்துல உள போறனோ. என்னங்க அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு, படுக்கையெல்லாம் விரிச்சு வச்சிருக்கு, வேலைக்கு வேற யாராவது? அதான பாத்த, கதவை சாத்திட்டு வாங்க. சாத்தியாச்சு. என்ன இனிமே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. ஐயோ, என்னைய எங்க வேலை செய்ய வேணாங்கிறீங்க? எவனோ ஒருத்த என்ன மாதிரி மாப்பிள்ள கிடப்பான்னு சொன்னதுக்காக தானே கோச்சுக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் அண்ணனுக்கு தெரியணும். அண்ணன் கூப்பிட்டீங்களா? என்ன கேச்சு வா. சின்ன தம்பி, அண்ணே, இந்த எண்ணெய் தைக்கிறதுக்கு உண்ட பாட்டு இல்லையா? இருக்க பாட. ரொம்ப தட்டாதடா, தாளம் தட்டதுக்கு என் தலைய கிடைச்சது. மெதுவா மெதுவா. அடவுச்சல் தலை உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இது அப்ப சொல்லி வந்ததில்ல, பாட்ட சொல்லி தந்ததில்ல. நேத்து எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? இதில் தப்பிருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு. எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு? இதில் தப்பிருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு. அடவுச்சல் தலை உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு.
நீ பாட்டு பேச பாட்டு தான் என் பாட்டு இது போல பல மாதிரி சொன்னா எடுப்பேனே படிப்பேனே குயில் மாதிரி தாயாலதான் வந்தேன் இங்கு பாட்டாலதா வளர்ந்தேன் வேறாரையும் நம்பி இங்கு வல்லே சில தம்பி இங்கு நான் இருக்கும் காலம் மட்டும் பாட்டு அளவுச்சம் தலவுச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு இது அப்ப சொல்லி வந்ததில்லே பாட்ட சொல்லி தந்ததில்லே நேத்து எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு இது தப்பிருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு எப்படித்தான் வந்ததுன்னு சொல்லுறவ யாரு இது தப்பிருந்தா என்னதில்லை சாமி கிட்ட கேளு அடவுச்சம் தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு என்ன எப்படி பண்ணிட்டு அண்ணனுங்களாம் பார்த்தேன் ஏன் கதவு சாத்துறீங்க என்ன விஷயம் உங்க அண்ணனுங்களாம் இருக்காங்க என்ன நீ பாட்டு என்ன தொட்டுக்கிட்டு அண்ணன் பார்த்தா என்ன உதப்பாரு உட்காருங்க எதுக்கு உட்காருங்க ஏங்க என்ன ஆசீர்வாதப்படுங்க எனக்கு சீக்கிரமே ஊரறிய கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதுக்கு பரிகாரம் தான் இது எனக்கு புரியலையே ஒரு பொண்ணுக்காக யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஆம்பளை காலை தொட்டு அந்த பொண்ணு கும்பிடணும் அவங்கள உட்கார வச்சு காலை அமுக்கணும் அப்பதான் அந்த பொண்ணு நல்லா இருப்பா எனக்காக நீங்க தானே கஷ்டப்படுறீங்க நான் நல்லா இருக்கணுமா இல்லையா ஆமா நல்லா இருக்கணும் அப்ப என்ன இதெல்லாம் செய்ய விடுங்க சரி விழுங்க நல்லா இருக்கு என்னென்னமோ சொல்றீங்க என்னென்னமோ செய்யறீங்க இதெல்லாம் உங்க அண்ணனுங்க பார்த்தாங்க எனக்கு தான் அடி போத என்ன விட்டுருங்க ஐயோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்ப என்னங்க பண்றது சரி வா வீட்டுக்கு போலாம் என்னங்க என்னங்க அப்படியே இருந்து ஆறு மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க என்னது ஆறு மணி ஆட்டமா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல எனக்காக சினிமா கூட பார்க்க கூடாது கடவுளே வந்து என் எதுக்கால நின்னாலும் ஆறு மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன் யோ இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்க முத முதல்ல வெளிய கூட்டிட்டு வந்திருக்க அவளை ஏமாத்தலாமா இருந்து பாத்துட்டு போயா முதல்ல ஏமாத்தினேன் கடைசி வரைக்கும் ஏமாத்த வேண்டியதுதான் ஆமா இன்னைக்கு நான் சினிமா பார்த்தே ஆகணும் உனக்கு வேற ஆசை எல்லாம் வரக்கூடாதா சரி இருந்து ஆறு மணி ஷோ சமாளிக்கிறேன் ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ என்னக்கு
என்னங்க? படம் முடிஞ்ச உடனே நான் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு நிப்பனா, நீ அப்படியே கொண்டு போய் வண்டியில உட்கார வைப்பியா, நீ வீடு வரைக்கும் வழி சொல்லுவியா, நான் கண்ணை மூடிட்டே வண்டி ஓட்டுவனா. அப்படியா? அப்படித்தான். பாக்கலாமா? பாக்க முடியாத. பாக்கலாம். சரி அப்பா, கண்ண மூடிக்கிட்டே ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க. என்ன நினைச்ச, கம்பி மேலே வண்டி ஓட்டுவேன்? நீங்க பாக்குறீங்க, இல்லனா எப்படி இவ்வளவு நல்லா வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு மட்டும் தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்கு நான் வழி கேக்குறேன்? அம்மாவாசி இருட்டுல கூட என் கூட யாரு வண்டி ஓட்ட முடியாது தெரியுமா? அடே புறம்போக்கு, வீட்டுல சொல்லிட்டு வண்டியா? பின்னாடி பொண்ணு இருந்தா உங்களால கண்ணு தெரியாதா? நாயே நாயே, இது என்ன கட்டிட்டு வந்தா இல்ல சந்தையில இருந்து ஓட்டிட்டு வந்தியா? வேமானி எனங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், நீங்க பாத்துட்டே ஓட்டுங்க. முடியாதே. ஏன்? இது நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா பின் வாங்கவே மாட்டேன். நீ வழிய சொல்லு. சரி, நேர போங்க. வழியில மயில்கல் எல்லாம் நட்டு வச்சிருந்தா. என்னங்க இந்த பக்கம்? சோத்துக்கை பக்கங்க. குழம்பு கை பக்கம் போக கூடாதா? பாத்து பாத்து. ஏய், நான் தான் பார்க்க மாட்டேன்னு முதல்ல சொல்லிருக்கல. ஐயோ, வண்டி வருதுங்க. எங்க? ஐயோ, எதிரில வண்டி. எங்க? ஐயோ, எங்க? அடி எங்க? ஏண்டா சனியனே, நீ சாகிறதுக்கு 7000 கிடைச்சதா? லாரியா? நான் ரெண்டு சைடுலயும் மோட்டர் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாடு தாயா போயிருப்பேன். எனக்கு நீங்க பாத்தே வண்டி ஓட்டுங்க. அதான் முடியாத. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதங்க. இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். சின்ன தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம் இல்ல, ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்க கூடாது. கிளீன் கிளீன். இந்த இத போய் கட்டிட்டு. அம்மா, எதுக்கு? ஓ சரி. அடிப்பாவி. ஆமா, இப்ப என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறமா இல்ல உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறமா? பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன யாருன்னு கேட்டா மாப்பிளைக்கு அக்கான்னு சொல்லு. மாப்பிளைக்கு அக்காவா? என் தங்கச்சின்னு சொல்ல. அடத்து. பேபி, என்னது முடியல கருப்பா இருக்கு? உனக்கு நான் அக்கா? அக்கா கழவி என்ன கிடையல? மரியாதை எல்லாம் பேசாத போ. ஏம்மா இவளுக்கு எல்லாம் மரியாதை வேணாம், போ போ. ஏம்மா எங்கம்மா போறோம்? ஓ சொல்றேன், கைய குடுறி. தலைக்கு மைய அடிச்சுக்கிட்டீல, சும்மா ஏறி வா, அடியே நில்லுகிடி. ஏம்மா எல்லாருமா சேர்ந்து சின்னத்தை மேல கூட்டு போறீங்க? அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிறோம், விஷயம் தெரிஞ்சா ஓடி போயிடுவான், அதனால சொல்லாம கூட்டிக்கிட்டு போறோம். அம்மா, இன்னைக்கு சின்ன தம்பி வேலைக்கு வர மாட்டானா சொல்ல சொன்னாங்க. அவனை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்களாம். எந்த பொண்ணு அவங்கிட்ட மாட்டிக்க போறாளோ? வணக்கம், நான் தான் பொண்ணோட அம்மா. அப்பா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. வராங்க பின்னால தள்ளுமா. என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். மாப்பிள்ள என்ன சொல்றாரு? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், வெக்கப்படுறாரு. பொண்ணா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்ப வந்துடும். ஐயோ அம்மா, இதுக்கு காது கேட்காது போட்டு இருக்கே. இதுக்கு கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, இதுவா முக்கியம்? பொண்ணோட அம்மாவா பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்ப வந்துடும். வந்துட்டாங்களே, வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. உட்காரி.
நான் வர்ற வரைக்கும் இவர் உங்ககிட்ட பேசிட்டு சொன்னேன், பேசிட்டு இருந்தாரா? நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, நாங்க பேசுறதுதான் அவருக்கு கேக்கல. பையனா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தாங்க. இதுக்கும் காது டுமில்மா? இருக்கட்டும் பா. ஏமா என்ன, ஏமா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த, நான் என்ன பாவம் பண்ணமா? இது என்னப்பா? டேய் பொண்ணு, பொண்ண பாரு பாரு. ஓடுற நறு இல்ல ஒரு நறு கள்ள நறு தான். அச்சும் 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 அச்சும். எனக்கு தெரியாமலே என்ன பொண்ணு பார்க்க கூட்டி போனாங்க பாருங்க. எனக்கு கல்யாணமா? அந்த வீட்டுக்கு போனா அந்த அப்பனுக்கு காது கேட்கல, ஆத்தாவுக்கு காது. பாட சொன்னாங்க அந்த பொண்ணு ஆத்தி, அதுக்கு வந்து அப்படியே ஆம்பளை குழ. ஐயோ, நமக்கு இந்த கல்யாணங்கள் எல்லாம் வேணுங்க. அங்க புடிச்ச ஓட்டம் நேர இங்க வந்து. இந்த தட்டுல என்னென்ன இருக்கோ அந்த இலையிலயும் எல்லாம் இருக்கணும். போடு. ஐயோ அண்ணே, நம்ம மூணு பேர் தானே, யாருக்கு அந்த நாலாவது இல சொல்றேன். சின்ன தம்பி அண்ணே உக்கார. இங்கயா உக்காரண்ணா? என்னடா அப்படி பாக்குறீங்க? ஃபேக்டரியில அன்னைக்கு தங்கச்சி உயிரை காப்பாத்தனால நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல, அதுக்குதான் இதெல்லாம். சாப்பிடுறா. இல்லன்னு நான் எப்பவும் ஆத்தா கூட தான் சாப்பிடுவேன். சாப்பிடு. இல்லன்னு ஆத்தா திட்டம். அண்ணன் கூட சாப்பிட்டேன்னு சொல்லு, ஆத்தா திட்டாது, பெருமைப்படும். சாப்பிடு. சின்ன தம்பி, இலையில ஒண்ணு மிச்சம் வைக்க கூடாது. சாப்பிடு. உட்கார்ற. நல்ல பயடா என்ன. ஐயா அண்ணி, என்ன இது? நம்ம வீட்டுல தட்டுக்கா பஞ்சம், அண்ணனோட எச்சி தட்டை சாப்பிடுறீங்க? இது எச்சி இல்லப்பா, புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும், அதான் நம்ம நாட்டு பெண்களுக்கு பெருமை. என்னமோ அண்ணி, இதெல்லாம் நான் பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல. புருஷன் சாப்பிட்ட இல்லதான் பொண்டாட்டி சாப்பிடணும், அதான் நம்ம நாட்டு பெண்களுக்கு பெருமை. எங்களை கூப்பிட்டீங்க. இந்த வீட்டு மூத்த மருமகங்கிற முறையில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த வீட்டுல எல்லா முடிவையும் ஆம்பளைக்கு தான் எடுக்கிறீங்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த இத்தனை நாள் ஆரம்பிக்காம இருந்தேன். யாராவது ஒருத்தரத பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எல்லாரும் வெளியில போறதும் வருதுமா தான் இருக்கீங்க. நீ என்ன பேசுற, யார பத்தி பேசுற? நான் இப்ப சொல்ல போறது நம்ம நந்தினிய பத்தி தான். அவளுக்கு என்ன? உங்களுக்கு எல்லாம் நீங்க மனைவியை தேடிக்கிட்டீங்க, உங்க தங்கச்சிக்கு வயசாயிட்டு இருக்கே, அது உங்களுக்கு தெரியல. தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சின்னவர் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. அவருக்காகவாவது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய தேடலாம் இல்லையா? ஒரு பொண்ணு வீட்டுல பூட்டி வைக்கிறதும் தப்பு, கண்டபடி வெளியில அலைய விடுறதும் தப்பு. இந்த ரெண்டு தப்பும் நடக்காம இருக்க சரியான நேரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் பாதுகாப்பு. அதனால தப்பு நடந்துருச்சுன்னு நான் சொல்ல வரல, நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். நம்ம நந்தினிக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பாருங்க.
நாங்க ஒண்ணும் மாப்பிள்ள தேடாம இல்ல. பெரியண்ண நந்தினிக்கு ஒரு மாப்பிள பாத்து வச்சிருக்காரு. நாளைக்கு நாங்க பையனை பார்க்க போறோம், தெரிஞ்சுக்குங்க. அப்பா சாப்பிட கூப்பிடுங்க அவரே. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதான் இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது, சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா, இதுக்கு தாய தகப்பில்லாத வீட்டுல பொண்ணு கட்டிருக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலான்னு கேட்டுங்க டோபி மாமோ. மாப்பிள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்ச, அத ஏன் நீங்க கவனிக்கல துரத்தல? நாயா? மாப்பிள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவ ஒண்ணா அது சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்க. மாப்பிள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு பிராணிகளோட இதயம், அதனாலதான் அன்னைக்கு கழுதைய பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாய பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம், நான் ரொம்ப குடுத்து வச்சவன். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க, எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. எல்லாம் எடுத்து வைங்க, வேலைகளை ஒழுங்கா பாருங்க. என்னமா சின்ன தம்பி இன்னும் வேலைக்கு வரல? அவன் இன்னைக்கு வரமாட்டான், அவர் உடம்புக்கு ஏதாவது. இப்பெல்லாம் சின்ன தம்பி மேல உனக்கு ரொம்ப பாசம் இல்ல? அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் எங்களோட முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அண்ணன் உங்க கூடவா? எங்க? உனக்கு மாப்பிள பாக்க. மாப்பிள எனக்கா? சின்ன தம்பி மாப்பிள பாக்க போயிருக்காரு. அவங்களுக்கு பொழுது போல, துணையா இருக்கட்டுமேன்னு கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு மாப்பிள பாக்க போயிருக்காரு. இவனை கூட்டு போவானு அப்ப சொன்ன கேட்டீங்களா? இவனாலதான் எல்லாம் கெட்டு போச்சு. நல்ல சம்பந்தம். அட ஏன திட்டிட்டு இருக்கீங்க? நம்ம நந்தினி அழகுக்கு முன்னால அந்த பயலால நிக்க முடியுமா? அவன் மூஞ்சியும் மவர கட்டி. டிரைவர் வண்டி ஓரத்துல நிறுத்து. ஏன திரும்ப அந்த வீட்டுக்கு போறோமா? இறங்கடா கீழே. இறங்குறேன். ஏன நீங்களா இறங்கல? அடிச்சு நாங்க சேதுமட சின்னசாமி கவுண்டர் வீட்டுக்கு போறோம். நீ அங்க வந்தா காரியத்தை கெடுத்துருவ. இல்லண்ணே. இந்தாடா. என்ன இது? வழி தெரிஞ்சா வீடு வந்து சேரு, இல்லன்னா எங்கேயாவது போய் சேரு. எடரா வண்டிய. அண்ணே 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 கொடை கொடை. ஐயோ அண்ணே என்ன அழைச்சிட்டு போங்க, பேசாம வர அண்ணே. உங்களுக்கு வரப்புற மாப்பிள்ள எப்படி இருக்காரு நான் பார்க்க வேணா, அதனாலதான் அண்ணன்களோட போனேன். வீடு பெருசா இருந்தா ஆளுங்க வசதியா இருந்தா போதுமா, மாப்பிள்ள அழகா இருக்க வேணா. நீங்க தங்க கட்டி மாதிரி இருக்கீங்க, அவன் சுட்ட கோழி மாதிரி இருக்கான், உங்க முன்னாடி அவன் நிக்க முடியாதுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க ரோசா பூ மாதிரி இருப்பீங்க, அவன் கருவேப்பிலை மாதிரி இருப்பான். உங்க படத்தை பார்த்து பயந்துட்டான், அந்த குறைய மறைக்கிறதுக்காக ஏமால பழிய போட்டாங்க. அண்ணங்க எல்லாம் வேற மாப்பிள பாக்க போயிருக்காங்க, கூட கூட்டிட்டு போனா காரியம் எல்லாம் கெட்டு போயிடுமேன்னு என்ன கழட்டி விட்டாங்க. என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? அண்ணி எல்லாம் எங்க? இன்னைக்கு சுமங்கலி பூஜை. அப்படின்னா கட்டின புருஷனுக்கு ஆயுசு கெட்டியா இருக்கணும்னு பொண்டாட்டிங்க வேண்டிக்கிற நாள். உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்க ஆத்தாவும் இந்த பூஜை எல்லாம் பண்ணி இருந்துச்சுன்னா எங்க ஐயா செத்து போயிருக்க மாட்டார் இல்லீங்க? நடந்ததை பத்தி யோசிக்காம
நடக்க வேண்டியதை பாருங்க. சின்ன தம்பி, என் அண்ணனுங்க நான் கட்டிக்க போறவர என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ள நான் கட்டிக்கிட்டவர அவங்க முன்னால நிறுத்தணும். வாங்க என் கூட. எங்க? சுமங்கலி பூஜை நடக்கிற இடத்துக்கு. எதுக்குங்க? தாலிக்கும் மனைவிக்கும் என்ன அர்த்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எனக்கு எதுக்கு அதெல்லாம்? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தனியா எங்கேயும் போக கூடாது. வாங்க. இங்க வாங்க, நல்லா பாருங்க, இதுதான் தாலி. ஒரு பைத்தியக்கார உங்ககிட்ட கொடுத்தது சாதாரண கயிறு இல்லைங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இது வெறும் மஞ்ச கயிறு இல்லைங்க, தாலி. அந்த இருட்டு சத்தத்துல நிலவு சாட்சியை என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டீங்களே, அதுதாங்க கல்யாணம். எப்போ இந்த தாலியை நீங்க என் கழுத்துல கட்டினீங்களோ அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு மனைவி ஆயிட்டேன். இதை புரிஞ்சுக்காம நான் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு மனைவியை தேடுறீங்க, உங்க மனைவிக்கே ஒரு புருஷனை தேடுறீங்க. ஐயோ, இந்த உலகமே என்னைக்கு எதிர்த்தாலும் சரி, எங்க அண்ணனுங்க என்ன வெறுத்தாலும் சரி, உங்களை என்னை எந்த சக்தியாரையும் பிரிக்க முடியாது. என் அண்ணனுங்க எனக்கு ஒரு புருஷனை தேடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நீங்க தான் என் புருஷனை உங்களை கொண்டு போய் அங்க முன்னாடி நிறுத்தணும். வாங்க என் கூட. இல்ல, நீ என் பொண்டாடி இல்ல, அவங்க புருஷன் நமக்கு நடந்து கல்யாணம் இல்ல, விடுங்க. அம்மா, 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 என்னப்பா? அம்மா, கல்யாணம் எப்படிமா பண்ணுவாங்க? கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களா? நீ என்ன பண்ணுவ? நான் ஏதாவது உன்னை கல்யாணம் காட்சின்னு கூட்டிட்டு போயிருந்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் போற நிலைமையிலேயே நான் இருக்கேன். கவலைப்படாதப்பா, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது தன்னால தெரிஞ்சுக்குவேன். ஏமா, இந்த பிபி ஊதி தானே கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமா. மோன் அடிச்சு தானே கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமா. இந்த சாப்பாடு எல்லாம் போட்டு தானே கல்யாணம் பண்ணுவாங்க? ஆமாப்பா. என்னய்யா? ஏமா, இந்த நந்தினிக்கு ஒண்ணுமே தெரியலமா. ஏதோ ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்துல கட்டி மூணு முடிச்சு போட்டா கல்யாணமா? சின்ன தம்பி, நந்தினி தெரியாம சொல்லலப்பா, தெரிஞ்சுதான் சொல்லிருக்கு. பிபி ஊதாம, மோள் அடிக்காம, சாப்பாடு போடாம கூட கல்யாணம் நடக்கும்பா. ஆனா மஞ்ச கயிறு இல்லாம மட்டும் கல்யாணம் நடக்காது. அதை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டி மூணு முடிச்சு போட்டு அந்த ஆம்பளை இவளை தன் பொண்டாட்டியா ஏத்துக்கிறான், அதுக்கு பேருதான்ப்பா கல்யாணம். சின்ன தம்பி, அம்மா, நந்தினியோட அண்ணனுக்கு என்ன அடிக்க கூடாதுன்னு அவங்க கழுத்துல மஞ்ச கைத கட்டி முழு முடிச்சு போட்டேன்னு அது கல்யாணம்? அம்மா, அவ கழுத்துல தாலி கட்டினியா? ஆமாம்மா. என்னடா சொல்ற? அது என்னன்னு அப்ப எனக்கு தெரியாத, அவங்களும் அதை அன்னைக்கு சொல்லல, இன்னைக்குதான் சொன்னாங்க. அம்மா, 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 நான் என்ன செய்யணும்? சின்ன தம்பி, அவ தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் அவ அண்ணனுங்க முதல்ல நம்மள தனப்பா குத்தம் சொல்லுவானுங்க. ஐயோ, அவ கழுத்துல நீ கட்டின தாலி அவனுங்க பாத்துட்டானுங்கன்னா நான் போய் அந்த மஞ்ச கயிறு அவுத்துட்டு வந்துருமா? இதுக்கு மேலயும் நீ எங்க போறதா? அவளை வேடிக்கை பாக்குறவனுங்களையே ஒரு வழி பண்றவனுங்க தொட்டு தாலி கட்டின ஒன்ன வெட்டியே போட்டுருவானுங்கப்பா. என்னமா இது?
நந்தினி தானே இப்படி பண்ணாங்க, என்னையே வெட்டணும். ஐயோ, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? சின்ன தம்பி, உன் அம்மா மேல உனக்கு பாசம் இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேக்குற? நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? ஏம்மா இல்லண்ணா? இல்லம்மா. அப்படின்னா நான் சொல்றத நீ கேளு. சின்ன தம்பி, நந்தினியோட அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு உன்ன தேடுறதுக்குள்ள நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாதுப்பா. அம்மா, இத பாரு, அவ அண்ணனுக்கு விருப்பப்படி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான்ப்பா. அப்படியே நீ வா, ரெண்டு பேரும் போயிடலாம். இல்லப்பா, நானும் உன் கூட வந்துட்டேன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டு ஆத்தாளும் புள்ளையும் இந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு இந்த ஊர் நம்மள காரி துப்பும்ப்பா. என் தங்கம் இல்ல, என் ராஜா இல்ல, சொன்னா கேளுப்பா. இது பாரு, நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுற வரைக்கும் நம்ம சின்ன பாப்பா இல்ல அவங்க ஊர்ல போய் இரு, அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டுக்குவேன். கொஞ்ச நாளைக்கு தான் என் தங்கம், என் ராஜா சொன்னதை கேட்கும். காயடிச்சு வலிச்சதில்லை, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுக தாங்கிடுமா? என்ன எதுக்கு அண்ணன் கூப்பா? என்னடா, எங்கடா பையோட புறப்பட்ட? அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க அம்மா சொன்னாங்க நீங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு. நந்தினி பிறக்கும் போது நீதான் பாடின, அவ பெரிய மனுஷானு நீதான் பாடின, அவ கல்யாணத்துக்கு நீதான் பாட போற. நம்ம நந்தினிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன், வண்டி லேரு. மாப்பிள்ள எப்படி நான் சொல்றேன், நீ பாட்டுல சொல்லு. சின்ன தம்பி ஏழையில இருந்து எடுத்து சாப்பிடும் போதே உனக்கும் அவனுக்கும் என்னவோ இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு தூரம் ஆகுன்னு நான் நினைக்கலமா? உன் அண்ணன்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுடுவாங்க. எங்களை பத்தி கூட கவலை இல்ல. பாவம், அந்த அப்பாவை சின்ன தம்பியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. கண்ணசாமி கிட்ட தாலியை கொண்டு வந்து உங்க அண்ணனுக்கு முன்னாடி காட்டும் போதே நினைச்சேன். அவனுக்கு தாலியை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நீ என்ன சொல்லி அவனை கட்ட வச்ச? அக்கா அங்க வந்துட்டாங்க. நந்தினி, ஓ இங்க இருக்கியம்ம. நந்தினி, உனக்கு பிரமாதமான மாப்பிள்ளைய பாத்திருக்கமா? மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியணும் இல்லம்மா? டேய், கூப்பிட்டு வாங்கடா. உன்னை கட்டிக்க போறவன் எப்படி இருக்கான்னு சின்ன தம்பிட்ட சொல்லியிருக்க. மற்றத அவன் பாட்டிலேயே சொல்லுவான். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். மாப்பிள்ளைய பத்தி பாடுறானா? ஏதோ பாடிட்டு இருக்க. அண்ணா, அவர் அவரை பத்தி தான் பாடுறாரு. பாடட்டும். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம்.
பார்த்து ஆத்தாள நான் கேட்டு அறிஞ்சேனே பிறகு ஆனாலும் பயன் என்ன அதுக்கு வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே எனக்கு என்ன கோபம் ஓலக்குடி செயல இந்த ஏழ பிறந்ததுக்கு வந்தது தண்டனையா இது தெய்வத்தின் நிந்தனையா இதயாரோடு சொல்ல குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ மயிலப்பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயிலப்பூடிச்சி கால உடச்சி ஆட சொல்லுகிற உலகம் என்னை தொட்டு என்னை தீல போட்ட வச்ச முதல் ஆம்பளை சின்ன தம்பி
அவர் ஏழையா பணக்காரரா நம்ம ஜாதியா வேற ஜாதியா படிச்சவரா படிக்காதவரா எதுவுமே நான் பாக்கல. சராசரி மனுஷக்கு பதில அவர் உயர்ந்தவரா இருந்தாரு. போய் பித்தலாட்டம் ஏமாத்துறது அவருக்கு எதுவுமே தெரியாது. எனக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆம்பளை அவர் தான். இனிமே எனக்கு வாழ்க்கை உலகம் எல்லாம். நீங்க போதுமா அவனை. ஓ, அவரை நான் ஏதாவது பண்ணிட்டா உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன், இதான சொல்ல போற? 20 வருஷமா வளர்த்தவங்கள 20 நாள்ல ஒருத்த மறக்க வச்சிடற பாரு. அவனுக்கு இருக்கிற சக்தி பெத்தவங்களுக்கு இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு இல்ல. இந்த காதல் அதுக்கு முன்னாடி எந்த பாசமும் ஒண்ணும் செய்ய முடியாதுமா, தோத்து போயிடும். என்ன உனக்கு நான் தங்க தட்டுல சாப்பாடு போடுற மாப்பிளையா தேடி வச்ச? நீ மண் சட்டில தான் சாப்பாடு சாப்பிடும் முடிவு பண்ணிட்ட. எதுல சாப்பிட்டா என்ன, சாப்பாடு ஒண்ணுதானே, உனக்கு அவன் தானே வேணும். அவன் எங்களுக்கு பயந்துட்டு எங்க ஓடி போயிருப்பான். அவனை தேடி கண்டுபிடிச்சு ஊரறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. என்ன அப்படி பாக்குற, நாங்க பண்ணிக்கிட்டுமே அதுக்கு பேர் என்ன கல்யாணம் இல்லையான்னு கேக்குறியா? அறியாத பையகிட்ட தெரியாதனமா தள்ளி கட்டிக்கிட்டு அதெல்லாம் கல்யாணம் இல்லமா, நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன் பார், அதான் கல்யாணம். சந்தோஷமா இரு. ஓ, உனக்கு என்ன பைத்தியமா, அவனை கூட்டி வந்து கட்டி வைக்க போறியா? இதுக்கு நான் சம்மதிக்கணுமா? போங்கடா, போய் நீங்களே அவளை கொண்டுடுங்க. அவ கழுத்துல இருக்கிற தாலி எடுத்தா அவன் அண்ண முடிவுக்கு தாண்ட வருவா. அதுக்கு நீங்களே அவ போய் செஞ்சிருங்க. உங்களை மாதிரி நான் அவசரப்பட்டா எப்படி? நானும் அவ மேல உயிரைய வச்சிருக்கேன்டா. அவளுக்கு நடந்தது கல்யாணம் இல்ல, சடங்கு. அந்த தாலிய நம்ம இறக்க கூடாது, நானா இறங்கணும். சின்ன தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை க்ளோஸ் பண்ணுங்க. நான் செஞ்சது தப்புங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டான தங்கச்சி கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திடலாம். புருஷன் செத்த உன்ன பொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்க கூடாதுன்னு அவளுக்கே தெரியும். நாம சொல்ல அவசியம் இல்ல. என்ன 1 வருஷம் அழுவாளா? அழுதுட்டு போட்டுமே. என்ன அந்த 1 வருஷம் நாமளும் சின்ன தம்பி நினைச்சு அவளோட சேர்ந்து துக்கம் கொண்டாடுற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏய், நாங்க சின்ன தம்பிய தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுற விஷயம் நந்தினிக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சது என்ன எங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம் நடக்கும்? வணக்கம் சம்பந்தி அம்மா, நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா, எங்க உங்க புள்ள? ஐயா, நீங்க விஷயம் தெரிஞ்ச உடனே புத்திசாலித்தனமா உன் மகனை பேக் பண்ணிட்டல்ல? உன் மவன் அம்மா சொன்னாங்கன்னு ஏதோ உளறனா. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல, அப்பவே உஷாரா இருந்தா என் தங்கச்சி தாலியை இன்னைக்கு அறுத்திருப்போம், உன் மகனை தப்பிக்க விட்டுருக்க மாட்டோம். இந்த பார், அவனை எங்க அனுப்பியிருக்க சொல்லு. என் மகன் பண்ணது தப்புதான் ஐயா, அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. உன்னை கொலை பண்ணா என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலி எப்படி இறங்கும்? அவனை க்ளோஸ் பண்ணாதானே என் தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட முடியும். சொல்லு எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. என்னமோ நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட மாதிரி நினைக்கிற. உனக்கு 3 நாள் அவகாசம் தர, அதுக்குள்ள உன் மாமா எங்க இருக்கான்னு சொல்லல, நடக்கிற கதையே வேற. என்ன பண்றீங்க? உள்ள வாங்க, நான் வரமாட்டேன். உள்ள வாங்க மாப்பிள, யாய உயிர் எடுக்கிற? நான் வரமாட்டேன். அப்படி என்ன மாப்பிள வெளியே உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க? நான் எதையோ பாக்குறேன். ஐயோ, ஏன்யா புறம்போக்கு? நீ எல்லாம் ஒரு ஆம்பள, உனக்கு ஒரு பொண்டாட்டி. ஏன்யா பொம்பளைங்க குளிக்கிறத பார்த்தா அலையறீங்க, சேலை கட்டுறத பார்த்தா அலையறீங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட பாக்கணும்? மாப்பிள, இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல. என்னடா இத்தனை தூரம் கூப்பிட்டு உள்ள வரலன்னு பார்த்தா விஷயம் இதானா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்னப்பா நடந்தது? என் குழந்தைக்கு நான் பால் குடுக்கறத உன் புருஷன் வச்சுக்கணுமாங்க பாக்குறாமா? ஐயோ ஐயோ, பால் என்ன காரியம் பண்ணிட்டான்? என்னது இது, என்னால நம்பவே முடியல. ஒரு பொண்ணை தனியா ராத்திரியில சந்திக்கிறது கூட பாவம் நினைக்கிற நீங்க எப்படிங்க இப்படி ஆயிட்டீங்க? இந்த மாதிரி கேவலமான நாட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுயா. பெரிய வீட்டுல சொல்லி
இவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்த வச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்பணுமையா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கறதுனாலயோ, என் பொண்டாட்டி என் மேல சந்தேகப்படுறதுனாலயோ நான் இந்த உண்மையை சொல்லல. எப்ப பெத்த தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கறத நான் பாத்துட்டேன்னு தப்பா நினைச்சுட்டாங்களோ, அதுக்கப்புறமும் எந்த உண்மையை நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்கு மாலை கண்ணியா, 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவங்க, உட்கார்ந்து எடுத்து விட்டு நான் நகரவே மாட்டேங்க. இந்த உண்மையை ஏன் மறைச்சேன்னா, எனக்கு யாரு பொண்ணு தர மாட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டையா. ஐயா அம்மா என்ன மன்னிச்சிருத்தாயே. உங்களுக்கு மாலை கண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மாலை கண்ணுனா சந்தோஷமா படுற? ஆமாப்பா, நம்ம நாட்டுல நல்ல கண்ணு மாப்பிளைங்க பல பேரு கட்டின பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறாங்க. போன புருஷன் எப்ப வருவான்னு பாத்து பாத்து எங்க கண்ணு பூத்து போகுது. ஆனா என் மாலை கண்ணு புருஷன் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் எப்பவும் என் கூடவே இருப்பாரு. நந்தினி, இந்த பாருமா இதுல என்ன வந்திருக்குன்னு படி. அடுத்தது டிவிலயும் சின்ன தம்பி பத்தி வரப்போது, அதுக்கப்புறமாவது நீ எங்களை நம்பு. அவன் கிடைச்ச உடனே உங்க கல்யாணத்தை ஊர் அறிய சிறப்பா செய்ய போற, சொல்லுங்களா? ஆமா, சின்ன பாப்பா, என் மகன் சாப்பிட்டான்னு தூங்குனானா? அவன் எப்படி இருக்கான்? நாங்க அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கலாம், சமாதானப்படுத்தி தூங்க வைக்கலாம். உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவனை நாங்க எப்படி சமாதானப்படுத்துவோம்? அவனுக்கு எப்பவுமே உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு பயம் தான். சின்ன பாப்பா, அவனு வந்துட்டாங்க, நீ போயிடு போயிடு. உனக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்தோம், நீ சொல்ற மாதிரி தெரியல. கடைசியா உன்ன கேக்குறேன், எங்க உன் மாமா? எனக்கு தெரியாது. வா. டேய், மரியாதையா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க. எவனாவது வெளியில வந்தீங்க, தொலைச்சிடுவேன். போகடா, சொல்றாங்கல்ல உன்னிடுவேன், போகடா. உன்னை அடிச்சு துன்புறுத்த நான் விரும்பல. உன் மாமன் சின்ன தம்பி எங்க இருக்கான் மட்டும் சொல்லிடு. சொல்லல, சொல்ல வைப்பேன். எங்க உன் மாமன்? தெரியாது. ஆஹா, டேய் அந்த குடத்தை எடுத்துட்டு வர சொல்றான். என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஊத்துக்கடா. உன் வெள்ள புடவை கலர் புடவையா மாறிடுச்சு. இதுதான் என் முதல் படி. நான் 2வது படிக்கு போவேனாம்னா உமாவும் எங்க இருக்கும் சொல்லிடு. தெரியாதுப்பா. தாய் பாசமா, கொண்டு வாடாத.
ஒண்ணும் நடந்தில்ல. இதுக்கு மேல பெருசா இது நடக்காம இருக்கணும்னா சொல்லு. உன் மாமா எங்க இருக்கான்? ஒழுகிற வீட்டுல இருக்கிற நாய் உனக்கே இவ்வளவு திமிர்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நம்ம மாப்பிள்ளைய கூப்பிட்டு வாங்க. கிறுக்கு மவன் தானே என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினான். அதனால இப்ப இந்த பைத்தியக்காரன் உன் கழுத்துல தாலியை கட்ட போறான். இனிமே இவன் தான் உனக்கு புருஷன், ரெண்டாவது புருஷன். எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். நந்தினி, உங்க அண்ணனுக்கு சின்ன தம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேடல, அவனை கொண்டுட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண தேடுறாங்க. சின்ன தம்பி எங்க ஒளிஞ்சிருக்கான்னு கேட்டு கண்ணம்மாவை சித்திரவதை பண்றாங்க. அந்த விதவை தாய்க்கு ஊருக்கு நடுவுல கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ள எவ்வளவு சந்தோஷமா வரான் பாத்திய. மாப்பிள்ள தாலி கட்ட துடிக்கிறான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் ஓ மாமா எங்க இருக்கான்னு சொல்லல. இவன் கூட உனக்கு சாந்தி முகூர்த்தம். கட்டி வைக்கிற சொல்லிட்டு எல்லாருமே சேர்த்து நீ ஏமாத்திட்டீங்கல்ல. Oh!
என்ன தம்பி, அவங்க தங்கச்சி கழுத்துல இருக்கிற தாலிய இறக்கத்தான் அவங்க இப்படி செஞ்சாங்க. எங்க கழுத்துல இருக்கிற தாலி இறக்கிடாதப்பா. இந்த மிருகங்களை நீ கொலை பண்ணி நான் உன்னை இழக்கவா? இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டேன். போடு கீழே, போடு. இந்த ஊரையே மிரட்டி வச்சிருந்தவன்களை உன் காலடியில போட்டு மிதிச்சுட்டியே, இதுக்கப்புறமா இவனுங்க இந்த ஊர்ல தலைந்து வந்து நடக்க முடியுமா? சின்ன தம்பி, இங்க நடந்த இந்த சம்பவத்தை, இந்த கொடுமைய நாம மறக்கணும்னா இனிமே நம்ம இந்த ஊர்லயே இருக்க கூடாது. வா, போயிடலாம். வாப்பா, வா. எந்த தங்கச்சிக்காக நீங்க மிருகங்களா மாறினீங்களோ அந்த தங்கச்சி பைத்தியம் ஆயிடுவா போல இருக்கு. அவ முழு பைத்தியம் ஆறதுக்குள்ள அவளை போய் காப்பாத்துங்க. நன்றி. ஒரு தாய்க்கு கல்யாணம் பண்ண நினைச்ச நீங்க ஒரு தாய் வயிற்றுலயா பறந்தீங்க? எனக்கு சின்ன தம்பிக்கும் கல்யாணம் என்ன ஆசை காட்டி ஏமாத்துற நீங்க அண்ணனுங்களா? இல்ல, வாழ்ந்த நான் சின்ன தம்பியோட தான் வாழ்வேன். இல்ல, இதே இடத்துல நான் போனமாவேன். நான் போனமான பிறகு உங்க பணம், உங்க நகை, உங்க பட்ட விரிப்பு, உங்க ஆடம்பரம், உங்க செல்வாக்கு எல்லாத்தையும் மண்ணோடு மண்ணா போட்டு என்னோட புதைச்சிருங்க. போங்க, போங்க, போயிருங்க. நன்றி, எங்களை மன்னிச்சிரு. இனிமே நீயே கூப்பிட்டாலும் சின்ன தம்பி வரமாட்டோம். அவன் ஊரை விட்டே போறாமா? என் தாய்க்கு அடுத்தபடியா நான் நேசிக்கிறது நான் பிறந்த இந்த ஊரையும் உங்களையும் தான். Thank you.
பிச்சை போடும் பக்தன் என்றும் உண்மை தெய்வம் பார்க்குமா பார்க்குமா காதல் கொண்டு வாழாத கதைகள் என்றென்றும் உண்டு கதைகள் இங்கு முடியாது மீண்டும் படரட்டும் இங்கு குந்தம் நன்கு இல்லாது எந்த ஜீவம் இல்லாது நீ எங்கே நன்று நீ இன்று தங்கச்சி பேச்சுமூச்சு இல்லாம இருக்கா உன் புத்திசாலி தரத்தால அவளுடைய காப்பாத்து உன் மனைவி நீ காப்பாத்து நந்தினி உன் சின்ன தம்பி வந்துட்டாமா நந்தினி உன் சின்ன தம்பி வந்துட்டா நந்தினி மின் விளக்கே